கலியுக ஜோதிட நண்பர்களுக்கு வணக்கம். ஜோதிடம் மருத்துவம் எது உயர்ந்தது, மருத்துவத்தை விட ஜோதிடம் என்ன சிறப்பானது, தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கண் மருத்துவர்களுக்கு ஜோதிடம் வந்து உதவி புரியுமா, இதுல பயன்படுத்துதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எல்லா துறைகளுக்குமே வெளியே சொல்லிடுச்சு 100 தேவை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கண் வந்து குறைபாடு வந்ததுக்கு அப்புறம் மட்டும்ன்றது, ஏன்னா அவங்களுக்கு எந்த மாதிரி வீக்னஸ் இருக்குது, என்ன எவ்வளவு வரும் அப்படின்ட்டுலாம் அவங்க பிறக்கும் போதே கண்டுபிடிச்சலாம். சின்ன வயசுலேயே குறைபாடு வரும், 1 வயசு 2 வயசுலேயே குறைபாடு வரும், 5 வயசு 6 வயசு 7 வயசுலேயே இன்னைக்கு கண்ணாடி போடக்கூடிய சூழ்நிலை உருவாக்கிருக்காங்க. அவங்களெல்லாம் நம்ம பிறக்கும் போதே கண்டுபிடிச்சலாம். அப்பவே கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தேவையான உணவு நான் மருத்துவ வசதிகள் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா நிச்சயமா அந்த 5 வயசுல வரக்கூடிய கண்ணாடி பாதிப்பு வந்து 50 வயசு வரைக்கும் நம்ம நீட்டிக்கலாம். இந்த அளவுக்கு அவ்வளோ அற்புதமான வழி இருக்குது. நீ கண்ணுக்கு உரிய மருத்துவர்கள் மட்டும் கிடையாது, ஒருத்தருக்கு வந்து கண்ணு வெளியே உருண்டையா இருக்கிறது, கண்ணு உள்ள இருக்கிறது, கண்ணு உள்ள இருக்கிறது, கண்ணு சின்னதா இருக்குது, கண்ணு பெருசா இருக்குது, இது எல்லாமே இந்த பூனைக்கண் அப்படின்னு இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது, இதெல்லாம் கூட ஜாதகத்தில் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா நம்ம ஜோதிடத்துல வந்து சும்மா இல்லை, ஜோதிடத்துல அத்தனை விஷயமும் அக்குவீர ஆணிவீரா எடுக்கலாம்ன்றதுக்காக நாங்க உறுதியா சொல்லிட்டு இருக்கோம். இதை கதை விட்டுட்டு இப்ப நம்ம மக்கள் டிவியில கதை விட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கதை விட்டுருக்க கிடையாது. உண்மை இருக்கிறதுனால உண்மையை ஆதாரப்பூர்வமா நாங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறோம். ஒரு மனிதனுடைய அவருடைய கண் அமைப்பு யாராருக்கெல்லாம் சின்ன வயசுலயே கண்டுபிடிப்பாங்க, யாராருக்கெல்லாம் கண் வந்து கிட்ட குறைபாடு இருக்கும், யாராருக்கெல்லாம் தூர குறைபாடு இருப்பாங்க, யாராருக்கெல்லாம் மாடு கண் இருக்கும், யாராருக்கெல்லாம் கண்ணு வித்தியாசமா இருக்கும், 2 கண்ணுல 1 கண் வந்து அந்த பாவை வந்து கொஞ்சம் நகர்ந்துருக்கும், இந்த மாதிரிலாம் நான் யாருக்கெல்லாம் கண் குறைபாடு வந்து இன்னைக்கு பிரச்சனை நிறைய பேருக்கு அந்த மாதிரி பாதிப்படுது. ஒரு 40 வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு கண்ணெல்லாம் வெள்ள மாதிரி பால மாதிரி இருக்கும், கண்ணு கோவலா இருக்கும், இதெல்லாம் நிறைய நோய் பாதிப்பு நிறைய இருப்பாங்க. இப்படி யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தை பிறந்த அன்னைக்கே அந்த டேட்ல அதுலயே பிக்ஸ் பண்ண முடியும், அவ்வளவு விஷயங்கள் இருக்காங்க. அதனால நீங்க வந்ததுக்கு நோய் இல்லை, கண் அமைப்பு எந்த மாதிரி இருக்கும், உருண்டா இருக்குமா, நீளமா இருக்குமா, கண்ணு முன்னாடி வெளியே வருமா, கண்ணு உள்ள அழுத்திட்டு இருக்குமா, இப்படி இருந்து இந்த உடல் அமைப்பே நம்ம கண்டுபிடிக்கூடிய அளவுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு பிறந்த வருடம் மாதம் நாள் நேரம் நட்சத்திரம் உங்களுடைய பிறந்த இடம் இதை வச்சு கணக்கிட்டு நாங்க சொல்லக்கூடிய அவ்வளவு அற்புதமான ஒரு படைப்பு இருக்குது. அதனால இந்த கலை வந்து பிரம்மா பொய் சொன்னதால அவருக்கு வந்து சாபக்கடலை யாரும் இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாப்பிடலை விட்டாங்க. சாப நிவர்த்தி இந்த ஆட்களை அவருக்கு நிவர்த்தி பண்ணி கொடுப்போம், அவர் எவ்வளவுதான் எப்பதான் திருங்க மாறுது, எப்பதான் வெளியே வருது வரும், அவரும் இப்படியே எல்லா காலங்களுக்கும் இப்படி இருந்தா யாருக்கு என்ன பண்ணிருக்காங்க. அதனால ஜோதிடத்துல அவ்வளவு அற்புதமான விஷயங்களா இருக்கிறாங்க. இதெல்லாம் தெரிஞ்சிட்டோம்னா எல்லா பிள்ளைகளுமே கண்ணாடியே போடாம நான் குறைந்தது 40-50 ஆண்டுகள் வந்து வாழலாம். அதாவது கண் பாதிப்பு உள்ளவர்கள் கூட இயற்கையா நல்லா இருக்கவங்க பிரச்சனை கிடையாது, இயற்கையா பலவீனமா இருக்கவங்க அவங்களுடைய ஆயுஸ் இந்த கண்ணுக்கு ஆயுள் கூட நம்ம கூட்டிக்கலாம், கண்ணாடி போடாமலே நம்ம சரி பண்ணிக்கலாம். இவ்வளவு விஷயங்கள்லாம் நமக்கு வந்து ஜோதிடத்துல இருக்கிறாங்க. அடுத்தடுத்து நம்ம ஜோதிடத்தை பத்தின நிறைய விஷயங்கள் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போதைக்கு கலியுக ஜோதிடத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க, தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இருப்பாங்க. அடுத்தடுத்து நாம இப்போதைக்கு அடிப்படை இந்த ஜோதிடத்துல மருத்துவத்தோட ஜோதிடம் எந்த அளவுக்கு சிறப்பு அப்படின்றத ஒரு அடிப்படை கருத்துக்கெல்லாம் நாங்க கொடுத்து வந்துருக்கோம். இதை பத்தி நான் விரிவான வீடியோக்கெல்லாம் நாங்க பின்னாடி ஆதாரப்பூர்வமா காரணத்தோட விதிமுறைகளோட நாங்க வந்து உங்களுக்கு வந்து படுத்துறோம். இப்போதைக்கு இதை பார்த்து வாங்க. நன்றி, வணக்கம்.